பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் முப்படை தலைமை தளபதி மறைவுக்கு முகநூல் நண்பர்கள் குழு சார்பில் இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தேசத்தின் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நெல்லை பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் திரு சுரேஷ்குமார் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முப்படைகளின் தலைமை தளபதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி, முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த், முகநூல் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் டேவிட், கவிஞர் பேரா, திமுக மகளிர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அனிதா, சகாயராணி, தொழிலதிபர் வழக்கறிஞர் முருகப்பன், டாக்டர் கலைஞர் தமிழ் பேரவை மாநில இணைச் செயலாளர் பழனிவேல், பாண்டியன், லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜீவா, அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட தலைவர் கேப்ரியல் தேவா, கடலூர் மாவட்ட கல்லூரி கபடி அணி வீரர்கள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.